ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 27/11/2023 முதல் 3/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்னா, மேஷ ராசியில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது கன்னியில் வந்து சுக்கிரனும் கேதுவும், பிருச்சிகத்தில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய், அதை தவிர மகரத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரத்தின் ஆரம்பம். இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் 27ஆம் தேதி அன்னைக்கு 30/11/2023 அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய நீச்ச வீட்டிலிருந்து, அதாவது கன்னியா ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வரார், அதாவது துலாத்துக்கு வரார். அது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தோம்னா புத பகவான் வந்து தன்னுடைய, அதாவது விருச்சிக ராசியிலிருந்து அவர் வந்து தனுசு ராசிக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு மாறிட்டு திருப்பி வக்ரகதியில் வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு வரார். அதனால் நம்ம அதாவது வக்ரகதியில் வந்து புத பகவான் இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த வாரத்தில். இதை தவிர சந்திர பகவான் இந்த வாரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், அதாவது திருக்கார்த்திகைன்றதுனால கிருத்திகா நட்சத்திரமே நட்சத்திரத்தில் இருந்து அவர் ஆரம்பித்து அவர் வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். கிருத்திகா நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து சிம்ம ராசி வரலும், ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் 4 ராசிக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 4 ராசியில் போகிறதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 29ஆம் தேதி அதிகாலை 1:30 வரலும் இருக்கு. அதற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் வந்து 11:30 வரலாம் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு அப்படி எது வரலாம் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி ராத்திரி 10:30 வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது, அதாவது 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:30 மேலே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஆரம்பிக்கிறது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து கட்டாயத்தில் செய்ய வேண்டிய விஷயமாக இருந்ததேயானால், முயற்சிகளையோ இல்லை வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்கள் அப்படின்னா, கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொல்லக்கூடிய பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லோ வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, 27ஆம் தேதி வந்து பாஞ்சராத்திர கிருத்திகை, அதாவது கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகையில் கார்த்திகை அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷமான பௌர்ணமி நாள் வேறு பெரிய பொதுவாகவே ஜோதிடத்து சம்பந்தமாக பேசும்போதானால் பௌர்ணமி என்பது ஒரு பெரிய ஏற்றம். அதுவும் வந்து கார்த்திகை மாதத்து பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, துலாத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து சூரியன் நீச்சப்பட்டு போடுவார். கார்த்திகை மாதத்தில் வந்து சூரியன் வந்து செவ்வாயினுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இருந்து சந்திரன் வந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலம், உச்சம் பெற்ற ராசி, அதாவது சந்திரனுக்கு உண்டான உச்சம் பெற்ற ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து மிகுந்த ஒளியை கொடுக்கக்கூடிய, ரொம்ப பளிர்னு இருக்கக்கூடிய ஒளி வரக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து கார்த்திகையில் கார்த்திகை ரொம்பவும் விசேஷம். இந்த மாதிரியான கார்த்திகையில் கார்த்திகையில் பிறந்த வாழ்க்கை வந்து மிகுந்த ஏற்றமான இதுவெல்லாம் நடக்கும். ஏன்னா அவர்கள் வந்து ராஜாங்களில் ராஜாக்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இப்போ வந்து ராஜாக்கள்னு சொல்லக்கூடியது, அரசாளும் வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு. பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த பௌர்ணமியில் பிறந்த வாழ்க்கை பெரிய யோகம் உண்டு. எந்த ஒரு காலகட்டத்திலையும் க்ஷீணமாகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் கிரகணங்கள் இருக்கக்கூடாது, அது மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கணும். கிரகணங்கள்னால் வந்து ராகு கேத்துவோடு சம்பந்தப்பட்ட பௌர்ணமி வர்றதோ அமாவாசையில் ராகு கேத்து சம்பந்தப்பட்டு இருக்கிறதோ அது வந்து பிரச்சனையே இருக்கும். அது மட்டும் ஜாகிரதையாக பார்க்கணும். சரி, இந்த வாரத்தில் வந்து சங்கடஹர சதுர்த்தி வருது. அதனால் வந்து சங்கடஹர சதுர்த்தி தேய்பிரை 4ஆம் நாள் வரும். இந்த காலகட்டத்தில் விநாயகர் கோவிலுக்கு போய் 9 பிரதட்சிணம் பண்ணிட்டு 9 தரம் தோப்புக்கரணம் போட்டு 1 தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சஷ்டி திதியும் வருது 6ஆம் நாள். அதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம், முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம். அதாவது 6ஆம் நாள்னால் 3ஆம் தேதி அன்னைக்கு 3/12/2023 பொதுவாகவே இந்த வாரம் வந்து பெரிய ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது. சரி, இப்பொழுது 27/11/2023 முதல் 3/12/2023 வரை உண்டான நாட்களுக்கு இந்த வாரத்தின் பலன் மேஷம் முதல் மீனம் வரை. விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான்.
ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் விருச்சிகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது சில சில பிடிவாதங்கள் இருக்கும். பெண் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதனால் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியடையும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மருத்துவம் மற்றும் அந்த மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க, அதை தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க, சமையல் தொழிலாளிகள், இவாளுகள்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு புதிய கடனை ஏற்படுத்தி கொடுப்பார். யாருடனும் போட்டி போடாதீங்க, போட்டி போட்டால்னா கொஞ்சம் அசிங்கப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுமர் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. புதிய கடன் வரும், தொழிலுக்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதியும் ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடும். இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் அதாவது 27/11/2023 3/12/2023 வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான சமசப்தமற்ற சந்திர பகவான் போகிறார். பௌர்ணமி யோகம் அமையிறது கார்த்திகையில், கார்த்திகையில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலம், பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி. அதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தினுடைய தந்தையின் மூலியமாக புது சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமாக புதிய விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 29ஆம் தேதி கார்த்தால 2:30 1ஆம் தேதி மத்தியானம் 1:30 வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் வந்து மதிகாரகன், மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. அப்படின்றதுனால இந்த நாட்களை வந்து தவிர்த்து எந்த ஒரு புதிய விஷயத்தையும் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி பிரயாணம் செல்ல வேண்டியது பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிதாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுலேருந்து யூனிவர்சிட்டிஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து மாஸ்டர் கிராஜுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தார்கள்னால் அவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் தேதி ராத்திரி 10 மணி வரணும் சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் போகும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா குரு பகவானின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, பெரிய ஏற்றமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரும் முரட்டு பிடிவாதம் இருந்தாலும் என்ன ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனாலையும் அதாவது இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் தொழிலில் வந்து தேவையில்லாத தேவையற்ற செலவுகளை சற்று கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அனுகூலமான நாட்களாக இந்த வாரம் அமைய போகிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.